ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் கேப்ஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐம் ஸோ ஃபைன் இருக்கும். டுடே வந்து பார்த்தீங்கன்னா டே 52 எனக்கு சூப்பராக ஃபேன்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி போயிட்டு நல்லா போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே, உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? டுடே வந்து கிறிஸ்மஸ், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ரொம்ப லேட்டாக விஷ் பண்ணுறேன், சாரி. அதனால தான் ஃபஸ்ட்டு லேட் ஆகுங்கிறனால தான் கம்யூனிட்டி டேப்பில் விஷ் பண்ணிட்டேன். உங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு? அதாவது இது மாதிரி நம்மளோட டயட் வந்து ஃபாலோ பண்ணும்போது இதை மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம வந்து எப்படி டயட் வந்து ஃபாலோ பண்ணலாம், என்ன பண்ணலாம். அண்டு வந்து வீட்டில் வந்து சம்டைம்ஸ் வந்து திடீர்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க, அவுட்டிங் வெளில போகிறதுக்கோ, இல்லை வந்து டின்னருக்கோ, இல்லை லஞ்சுக்கோ, ஏதாவது வெளியில் போய் அவுட் சைட் சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க. இல்லை வீட்டில் திடீர்னு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அவங்கவுங்க ஸ்டேஜ் பொறுத்து, அவங்கவுங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்து, சிலர் வந்து 5-star ஹோட்டல் போய் சாப்பிட்ற ரேஞ்சில் இருக்கிற ஃபேமிலி இருக்கும், சிலர் வந்து திருமுக்கில் இருக்க ஒரு பஜ்ஜி கடைக்கு போய் கூட என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற ஃபேமிலிலாம் இருக்குது. நாங்களுமே அந்த ரொம்ப கீழே அந்த பட்ஜெட் லெவலில் போய் சாப்பிட்றவங்க தான். பட் அதையும் அது மாதிரியெல்லாம் வந்து ஃபேமிலியில் அந்த டயட்லாம் இருக்கும் போதெல்லாம் திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரும் இல்லையா, அந்த இடத்த வந்து எப்படி தாண்டி வரலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வந்து பேச போகிறேன். அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி உங்களோட கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் எப்படி போச்சுன்னு ஃபஸ்ட்டு வந்து யோசிங்க, சரிங்களா? என்ன பண்ணீங்க மார்னிங்லேருந்து, என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு பாருங்கள். இல்லை, நான் எப்போதும் ரெகுலராக இருந்த டயட் மட்டும்தான் நான் இருந்தேன் அப்படின்னு நீங்கள் ஓகேனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை, நான் இன்றைக்கி வந்து கேக் கட் பண்ணி செலப்ரேஷன் பண்ணேன். ஒரு கேக் கட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க வீட்டில், கேக் கட் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூட்டுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அந்த இடத்துல வேணான்னு சொல்லக்கூடாது, எப்போதும் சாப்பிட்றணும். ஓகேங்களா, எப்போதுமே வேணான்னு சொல்லாதீங்க. அப்படி வேணான்னு சொன்னீங்கன்னா வீட்டுறவங்க உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்கள் குழந்தையாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா அம்மா யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்க இல்லையா, அவங்களுக்காக சாப்பிட்ருங்க. சம்டைம்ஸ் நானே நிறைய டைம் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேணான்னு வந்து சொல்லிடுவேன். வேணான்னு சொல்லும்போது அப்படியே உங்களோட ஃபேஸ் கட் மாறிடும், அந்த ஒரு இடத்துல அந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கும். அதனால் சாப்பிட்ருங்க, அதை எப்படி அடுத்து மேனேஜ் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். அண்ட் வீட்டில், எங்கள் வீட்டில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வெளியில் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க, இல்லை வெளியில் திடீர்னு போகும்போது அவங்களுக்கு அப்போ தான் ஞான உதவி வரும், என்னடா வாங்கி எதுவுமே கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். அந்த டைம்லலாம் ஒன்றுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு நம்ம ரொம்ப ஹெவியாக டயட் இருந்துட்டு இருப்போம், அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சாப்பிடு அப்படின்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. பயங்கர ஹங்கரியாகும், அப்புறம் அதில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கு அந்த கோபம் பூரா போயிடும். சாப்பிட்றதா டயட் இருக்கதா, சாப்பிட்றதா டயட் இருக்கதா. வீட்டில் ஒன்று ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து வேணான்னு சொல்லாதீங்க, அந்த டைமில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்குங்க, சரிங்களா? இதை மாதிரி சுச்சுவேஷன்லாம் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு வச்சுப்போம், சரியா? இன்னைக்கோ இல்லை என்னைக்கோ இல்லை இதுக்கு மேலேயோ வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அன்னைக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும், அதாவது அந்த அன்னைக்கு இந்த என்ஜாய் பண்ணுறது எல்லாமே சீட்டிங் டே கணக்கில் தான் வரும். அப்போது மறுநாள் என்ன பண்ணணுங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணும், ப்ரோட்டீன் ஃபைபரு சூப்பு கார்போஹைட்ரேட் இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த ப்ரோட்டீன் ஃபைபர் சூப்பு இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் வந்து தெளிவாக சீட்டிங் டே வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும், சீட்டிங் டேக்கு அப்புறம் எப்படி நம்மளை சீட்டிங் டேக்கு அப்புறம் ஏறின வெயிட்டு எப்படி வந்து ஒரே நாளில் வந்து குறைக்கலாங்கிறத பற்றி ஆல்ரெடி கிளியராக நான் வந்து பேசியிருப்பேன், சரிங்களா? அதை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த ஐடியா ஆல்ரெடி ஓரளவுக்கு வந்து புரிஞ்சு ஓரளவுக்கு இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஆல்வேஸ் வெல்கம். நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோலாம் ஒன்று ஒன்று எடுத்து பாருங்க. இன்னைக்கு டே 52 இல்லைங்களா, டே 1லேருந்து டே 52 வரையும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு டிப்ஸ் கொடுத்து நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை எடுத்து தயவு செய்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கிளியர் ஆகிடும், சரிங்களா? உங்களோட மைண்டில் ஒரு ஐடியா நல்ல, உங்களோட டயட்டை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிஃபை ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப வளவலன்னு பேசுகிறேங்கிறது எனக்கு புரியுது, பட் உங்களுக்கு நான் என்னால் பேசி பேசி தான் உங்களை ஓரளவுக்கு நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்லாம் வந்து கரெக்ஷன் சரிம்மா அந்த வீடியோலாம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டோம், இன்றைக்கி நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மார்னிங்கு ஒரு கப் ஃப்ரூட்ஸு, மதியானம் வெஜிடபிள் சாலடு, நைட்டு வந்துட்டுனா ஏதாவது ஒரு ஸ்ப்ரவுட்டு, இடையில 4 லிட்டர் வாட்டர், இதை மட்டுமே கம்ப்ளீட்டாக பண்ணுங்கள். இன்றைக்கி சாப்பிட்டீங்க இல்லையா, இந்த கேலரிஸ் எல்லாமே நாளைக்கு வந்து ஈஸியாக பேர்ன் ஆகிடும், ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கு உங்கள் ஃபேமிலியோட ஏதாவது ஒரு வேளை என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நான் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஸ்நாக்ஸ் கம்மியாக சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்தோடனே
ஏதாவது ஒரு கப் ஜூஸ் இல்லைனா ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துப்பேன். எடுத்துட்டு அன்னைக்கு வந்து ஏதாவது இட்லி தோசை அது மாதிரிலாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். டின்னருக்கு வேறு எதுவுமே எடுக்க மாட்டேன். மோஸ்ட்லி அங்கே ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிட்டேன்னா அதோடு வந்துட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக வந்து ஒரு ஹாட் வாட்டர் ஹாஃப் லிட்டர் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்க போகிறதுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஜீரா வாட்டர், ஹாட் வாட்டர், எந்த வாட்டர் வேணாலும் குடிக்கலாம் சரிங்களா. அதை மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து தூங்க போகிறதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சரிங்களா. அப்படி இல்லை ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் இல்லைனா ஏதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு சாலடு ரொம்ப கம்மியாக அங்கே சாப்பிட்டதை பொறுத்து தான் நான் எடுப்பேன். வேறு எதுவும் கார்போஹைட்ரேட் நிறைஞ்ச ரொம்ப ரிச்சான ஃப்ரூட்டு ரொம்ப ஹெவியான ஃபுட்டுலாம் வந்து வீட்டுக்கு வந்து நான் எதுவுமே வந்து சாப்பிட மாட்டேன். அப்படியே வந்து வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு வந்து தூங்கிடுவேன். இப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ரொம்ப கேலரி ஓவர் ஆகாது. அங்கேயும் ஓவரான கேலரிஸில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, வீட்டுக்கும் வந்து சாப்பிடும்போது ரொம்ப ஒரு கேலரி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த டேவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 ஒரு 4000 கேலரிஸ்க்கு மேலே வந்து சாப்பிட்ருவீங்க. அதனால வந்து இப்படி நான் சொன்ன மாதிரி சாப்பிடும்போது ஓவராக வந்து வெயிட் போடாது. இது ஒன்று. அண்ட் இன்றைக்கி அந்த டிப்ஸ் என்னென்னு வந்து பார்க்கலாமாங்க. டிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் இருக்குங்களா, ஸ்வீட் கார்னு நார்மல் கார்ன் எந்த கார்ன் வேணாலும் என்ன கார்ன் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த கார்ன்லாம் வந்து வேக வச்சு அவிச்சிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உப்பு போடாமல் ஸ்வீட் கார்ன்லாம் வந்து உப்பு போடாமையே வந்து ஸ்டீம் பண்ணலாம். அதை அப்படியே எடுத்துக்கிட்டு சாலட் மாட் பண்ணி நீங்கள் என்ன சாலட் பண்ணுறீங்களோ அந்த சாலட்டில் வந்து ஒரு ஹாஃப் கப்பு ஆட் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், நல்ல டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய ரிச் ஃபைபர், ரிச் ப்ரோட்டீன் இருக்குது அதில். கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம்லாம் வந்து அது சாப்பிடும்போது வராது. குயிக்காக வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நிறைய ப்ரோபயாட்டிக் வந்து அந்த ஸ்வீட் கார்னில் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இதை மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு தான், ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒரு டிப்ஸ் வந்து கொடுக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம். அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாள் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னை பொறுத்தவரையும் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 இயர்ஸாக ஒவ்வொரு விஷயத்தையும் உட்காந்து என்னோட பாடியில் வந்து நான் ட்ரை பண்ணி எது செட் ஆகும் எது செட் ஆகாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. நாளைக்கு 100 தகவலுடன் உங்களே சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர், சி யூ.